உங்களுக்கு ஒரு செய்தி காத்திருக்கிறது. பொட்டிக்குள்ள பணம் இருக்குமோ? ஸ்வீட் பாக்ஸ், ஸ்வீட் பாக்ஸ், அவங்க அவங்க பேர் போட்டதை வாங்கிக்கோங்க. எல்லாரும் ஒரே நேரத்தில் திறந்து பாருங்க. Welcome to finale. Woo! Raju! மேலே பயந்துச்சு சார். தலைவன்கிறது நாம தேடி போற விஷயம் இல்லை, நம்ம தேடி வர விஷயம். உங்களை கூப்பிடுறாங்க, அவங்களுக்கு தலைவனா கூப்பிடுறாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இறுதி போட்டிக்கு வந்திருக்கிறார். வெற்றிக்கு மிக அருகில் வந்து விட்டவர்கள் என்று பொருள். எல்லாருமே ஹாப்பி ஆற மாதிரி ஏதாவது பண்ணலாம்ல பெருசு. அவளை புளிஞ்சு வெளியே கொண்டு காயப்படுறா. போன வாரம் என்ன கேம் விளாண்ட? ரொம்ப நேரம் பெட்டியவே பார்த்துட்டு உப்பு இல்லா சாப்பாடு குப்பையிலே. ஐயா மன்றாடி கேட்டு கொண்டிருக்கிறோம். இந்த லக்ஸரி பஸ் இந்த நேரத்தில் சர்க்கரையும் உப்பும் இல்லாமல் ஒன்னையும் திங்க முடியல என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டேன். இப்பொழுது சேரில் உட்காருவதற்கு தெம்பு இருக்கிறது. கொஞ்ச நேரத்தில் இதிலிருந்து வலிந்து கீழே விழுந்து உருண்டு லக்ஸரி பட்ஜெட் வேணும் சார். இல்ல நம்ம உப்பு சக்கரை வெங்காயமே போயிடலாம். எனக்கு உப்பு சக்கரை வெங்காயம் வாங்குறது சரின்னு தோணுது. அங்க ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அவன் வந்து ஒன்னு ஸ்கோர் பண்ணுவான். ஏ வெங்காய கிண்ணம் நீ எப்பவுமே தாண்டி பண்ணிட்டு இருக்க. வெங்காய கிண்ணம், ஆமா வெங்காய கிண்ணம், அது என்ன வேணா எடுத்து வெங்காய கிண்ணம். வெங்காய கிண்ணம், நான் வெங்காய கிண்ணம் கூப்பிடுறேன். இந்த பிக் பாஸ் சீசன் 5 ஓட கடைசி லக்ஸரி பட்ஜெட். இந்த வீட்டுக்கு மொத்தமாக 1200 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. 200 குடுங்கயா, நடுல போயிட்டான் ஒருத்தன். ராஜு, அவ்வளவு ஷாக் வேண்டாம். கொஞ்சம் குறைங்க. போர்டு, டஸ்டர், மார்க்கர், மோட் இங்க வைக்கப்பட்டிருக்கும். இதுக்கு மேல 5 நம்பருக்கு மேல வச்சிருக்கோம். வழக்கம் போல வித்தியாசமாவே பதில் சொல்லிருக்கீங்க. இது என்ன ரூட்ரா? தீவாளி பச்சை சிங். அடுத்த ரவுண்டுக்கு அத்தனை பேத்தையும் போத்தீஸ் கூப்பிடியாம் பாரு. சோகமா சோகமா கொண்டு போராஜு. வந்துருச்சு உப்பு பின்னாடி பாரு. எடுத்துடா ரூப். எஸ் பிக் பாஸ். நோ சீட்டிங். நோ சீட்டிங் பாருங்க. ஐ ஹேட் சீட்டிங் பிக் பாஸ். என்னென்ன சொல்றா பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எதுவும் பண்ணல. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும், மொத்த வீட்டுக்கும் கொடுக்குமாறு நான் கேட்டுக்கிறேன் பிளீஸ். எக்ஸ்ட்ரா உனக்கு ஒன்னே ஒன் ஒன் பிரீத்தி இவனே கொடுக்குறான்.
எனக்கு மட்டுமா ஐயா? பிடிக்காது, இருந்தாலும் நான் இதை சாப்பிட போறேன். இவரை பார்த்ததுக்கு பிறகு நம்ம எடுத்துருக்கலாமே அந்த போட்டியான்னு யாருக்காவது தோணுதா? இல்ல சார். ராஜு சும்மா இருந்தா? எனக்கும் தோணல சார். 12 லட்சம் பெரிய அமௌண்ட் தான். ஆனா என்ன மட்டும் விட்டுட்டு ஓட்டானே இருந்துச்சு சார். உப்பும் சர்க்கரையும் இல்லாம சாப்பிட போயிட்டான். ராஜு பாய் அதே ஃபேஸ் இங்க இருந்து பாக்கும்போது அதே ஃபேஸ் அப்படியே இருக்கிறேன். மாறிடுச்சா இங்க இருந்து பாக்குது? ஏதோ ரொம்ப நாள் கழிச்சு பாக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குடா. ஏதோ ஃபாரின் போயிட்டு இந்த வீடியோ கால்ல பேசுவோம்ல அந்த மாதிரி. மைனஸ் சொல்லிருப்பா. மைனஸ் என்னடா உனக்கு? நீ கேட்டு வாங்குற கொடுத்துருக்கானு. சரி குடுக்குற. அடுத்து கொஞ்சம் நல்லா அடிச்சு பேசினா இன்னும் நல்லா இருக்குமே எனக்கு தோணும். டே இதுதான்டா அப்படின்னு பேசிட்டேன்னா இன்னும் கிளியரா இருக்கும். அந்த பாயிண்ட்ஸ் இன்னொன்னு அவங்களுக்கு இந்த பிரைஸ் மணி எல்லாம் விட அங்க வந்து அவனையும் ஃப்ரிட்ஜையும் தூக்கிட்டு போகணும்னு ரொம்ப ஆசை சார். அதை சொல்லிட்டே இருப்பாங்க. நீ போனது எனக்கு ரொம்ப வருத்தம்டா மச்சான். பரவாயில்லடா, 12 லட்சம் போனது அதுதான் வருத்தமா? இல்ல நான் போனது. இல்ல உப்பு போட்டு சாப்பிட்டாதான் சொரண வரும்னு சொல்லுவாங்கல்ல, உப்பு கட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் சொரண வந்துச்சு. போடு. அதுவும் கமல் சார் பக்கத்துல நின்றுட்டு எனக்கு அது ஒரு மாதிரி, எனக்கு அதுவே ஒரு பெரிய இதா இருக்கு சார். ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு சார். மாத்தி பேசுறாங்கங்கறீங்க, அதான் ஒரு நேரம் ஒரு மாதிரி பேசிட்டு அதையே மாத்தி பேசுறாங்க. அந்த மாதிரி எனக்கு தோணி இருக்கு சார். தில்வாலே புச்சதே நேச்சா நாமினேஷன் எல்லாருமே ஒத்துக்கிறீங்க. ஆக்சுவலா நான் காரணங்கள் என்ன கொடுத்து நாமினேட் பண்ணாங்க மறந்துட்டேன் சார். யாருன்னு ஆக்சுவலா இல்ல, அது காரணம் நீங்க அந்த நாமினேஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ண நேரம் நிறைய. வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சு இவனை வந்து வேற மாதிரி இந்த அதிரடி இந்த ஃபைட்டிங் பண்ற அந்த மாதிரி ஒரு ஷோல எல்லாம் போட்டா இன்னும் சூப்பரா பண்ணுவான் சார். நீங்க சார் டார்ச்சர் பண்றீங்க அதுக்கு இல்ல தம்பி.